கண்ணு மூடி சாமி கும்பிடும்போது மனுஷத்தம் கேட்டா கும்பிடுறவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நிஜமாவே நடக்கும்மா. நிஜமாவா சொல்றா? ஆமாமா. சரளா, அப்படின்னா நான் கொஞ்ச நேரம் கண்ணை மூடிக்கிட்டு எனக்கு வேணுங்கிறதெல்லாம் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். நீ நீ மணி அடிச்சுக்கிட்டே இருக்கியா? சரிம்மா. என்னம்மா? ஒன்றும் இல்லை, வா போலா. சின்னம்மா, இப்ப நீங்க என்ன நினைச்சு சாமி கும்பிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன என்ன நினைச்ச? ஒன்னு நினைச்சு சாமி கும்பிடலையே. இப்படியே மனசுல இருக்கிறத வெளியில சொல்லாம மறுகிட்டே இருந்தா உடம்பு மெலிஞ்சு போயிடுமா, பால் குடிச்சா கசக்குமா, உங்களுக்கு எப்படி இருக்கு? இத பாரு, சொல்றத கொஞ்சம் புரிய முடியா சொல்லி தொலை. ஜாட பேசுறா ஜாட, டக்குன்னு போட்டு உடைச்சிட்டுமா? உடைச்சு தொலை. பாலுவ நீங்க விரும்புறீங்க? உள்ளத சொன்னா உடனே கோபம் தாமா வரும். நீங்க ஆத்திரப்பட்டு நான் பல தடவை பாத்திருக்கேன், ஆனா ஆசைப்பட்டு தவிக்கிறத இப்பதானே பாக்குறேன். உண்மையை சொன்னா உதவி செய்யறேன், இல்லன்னா உங்க இஷ்டமா. சரளா, நீ சொல்றது உண்மைதாண்டி. ஆரம்பத்துல அவரை நான் வெறுத்தேன், எதிரியா நினைச்சேன். ஆனா அன்னைக்கு அவரு அவ்வளவு கட்டுக்காவலையும் மீறி வந்த தொட்டத என்னால மறக்கவே முடியாது. ஆக இப்ப உங்க நினைப்பெல்லாம் அவர் மேலதான். என்ன நான் நினைச்சேன் சார்? சரிதான், ஆனா அவரை நான் ரொம்ப அவமானப்படுத்திட்டேன். ஆளை வச்சு அடிச்ச, குதிரையில கட்டி இழுத்த, என் மேல அவருக்கு எவ்வளவு வெறுப்பு இருக்குமோ யாருக்கு தெரியும். என்ன இருந்தாலும் நான் செஞ்சது ரொம்ப தப்புதாண்டி. ஆரம்பத்துல அவரை வெறுத்த நீங்க இப்ப அவரை விரும்புறீங்க. அதே மாதிரி ஆரம்பத்துல உங்களை வெறுத்த அவரும் இப்ப உங்களை விரும்பல இல்லையா? ஒருவேளை அப்படி இருந்தாலும் இருக்கும் இல்ல? சொல்ல முடியாதுமா. எதுக்கு நான் போய் தெரிஞ்சுட்டு வரவா? ஆமா, நீ போய் எப்படி தெரிஞ்சுக்குவ? அதெல்லாம் ஒரு களமா, அதுக்கெல்லாம் திறமை வேணும். இப்ப என் வேலையை பாருங்களேன், அப்புறம் நீங்களே அசந்து போயிடுவீங்க. நீங்க வீட்டுக்கு போங்க, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன்.